ஜெம் டிவி நேயர்களுக்கு பத்மா மாமியின் அன்பு வணக்கங்கள். மீண்டும் உங்கள் அனைவரையும் பாட்டி வைத்தியத்தில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு நான் உங்களுக்கு என்ன சொல்ல வந்திருக்கேன்னா, கிட்னியில் இருக்கிற கற்கள்லாம் வெளியேறதுக்காக தான். அதை வந்து நம்ம தெரிஞ்சுட்டுருப்போம், எப்படியோ டாக்டர் வழியாகவோ அல்லது நம்மளுடைய பிரச்சனை வழியாகவோ நம்ம அந்த மாதிரி நமக்கு கல் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சிருப்போம். அதை நம்ம ஈஸியாக வெளியேற்றுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு வைத்தியமாக தான் நான் உங்களுக்கு இதை சொல்ல வந்திருக்கேன். என்னென்னா, நம்ம வந்து சாதாரணமாக நம்ம வீட்டில் எலுமிச்சை பழம் இருக்கும், அதை சாறப்போ ஒரு எலுமிச்சை பழம் போதும், அதை எடுத்து புழிஞ்சு சாறு எடுத்துக்காங்க. அந்த ஒரு எலுமிச்சை பழம் எவ்வளோ சார் வருதோ அதே அளவு தேன், நல்ல தேனா, சுத்தமான தேனா, அதையும் அதே அளவுக்கு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இது ரெண்டையும் தனித்தனியாக வச்சுருக்கீங்க. இதோட 10 மிளகு, இந்த 10 மிளகும் எண்ணெயை கூட நீங்கள் எடுத்துக்கலாம், அல்லது ஸ்பூனால் எடுக்கும்போது ஒரு ஸ்பூன் அளவில் 10 இருக்கும், அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அது நல்ல மிளகாக பார்த்துக்கோங்க. சில இடத்துலலாம் கலப்படம் மிளகுல கூட இருக்குது, அதனால் கவனம் இருக்கட்டும். அந்த மாதிரி அந்த மிளகையும் எடுத்துட்டு அதோட கூடவே சின்ன வெங்காயம் ஒரு 3-4 வெங்காயத்தையும் முதல்ல மிளகை நல்லா பொடி பண்ணி இடித்து வச்சுக்கோங்க. அதே மாதிரியே இந்த வெங்காயத்தையும் சின்ன வெங்காயத்தையும் போட்டு இடித்து நல்லா 1-2 ஆக்கின பிறகு ரெண்டையும் சேர்த்து மிக்சியில் போட்டு நல்லா நைஸாகவே அரைச்சிடுங்க. இவ்வளோதாங்க. இதை வந்து அரைச்சி தனியாக இதையும் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ என்ன பண்ணுங்கள், அந்த தேனியும் எலுமிச்சமழத்தையும் சாறையும் எலுமிச்சமழை சாறையும் ஒன்றாக்கி கலக்குங்க. அப்படி கலக்கி அது நல்லா கலந்த பிறகு இந்த நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, மிளகையும் சின்ன வெங்காயத்தையும் அதையும் இதில் போட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க. கலந்து ஒரு 2-3 நிமிஷம் அதோட கலந்து அப்படியே கலக்கிட்டே இருந்தாலே போதும். அப்படி கலக்கிட்டு அதுக்கு பிறகு இதை வந்து வெறும் வயத்தில் காலம்பற சாப்பிடுங்க. இது வந்து ஸ்பூனால் எடுத்தும் நீங்கள் அப்படியே சாப்பிடலாம். அப்படி இல்லையா, உங்களுக்கு தண்ணி கொஞ்சம் விட்டுக்கணும் போல் இருந்ததுன்னா கொஞ்சமாக தண்ணி விட்டு கலக்கி குடிச்சிடுங்க, அப்படியும் பண்ணலாம். அதான், ஆனால் நேரடியாக நம்ம ஸ்பூனால் எடுத்து சாப்பிட்டோம்னா நல்லது. ஆனால் கொஞ்சம் காரமாக தான் இருக்கும், தொண்டையெல்லாம் ஒரு மாதிரி பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஆனால் கூட அது அவ்வளோ நல்லது, உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதனால இந்த மாதிரி நீங்கள் சாப்பிட்டுட்டே வந்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் எவ்வளோ கற்கள் இருக்குன்னுங்கிறத டெஸ்ட் பண்ணி தெரிஞ்சுட்டு இருப்பீங்க. அப்போது இது கொஞ்சம் கொஞ்சமாக கரையிறதையும் நீங்கள் டெஸ்ட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். அந்த மாதிரி அளவுக்கு அவ்வளோ பவர்ஃபுல் இது, அந்த மாதிரி இது சரியாயிடும். இதை வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் சாப்பிடலாம். தொடர்ந்து நான் அப்படியே குடிச்சிட்டு வரணுங்கிறதெல்லாம் கிடையாது. வெறும் வயத்தில் காலம்பரை ஒரு வேளை சாப்பிட போகிறீங்க. இன்னைக்கு சாப்பிட்டீங்கன்னா நாளைக்கு விட்டுடலாம், அல்லது 2 நாள் கூட விட்டுடலாம். அப்படி 2 நாள் விட்டுட்டு கூட நீங்கள் சாப்பிடலாம். இப்படி சாப்பிட்டுட்டு வந்தால் உங்களுக்கு அந்த கற்கள்ங்கிறது கரைஞ்சி யூரினோட நம்ம எப்பவும் போகும்போது கண்டிப்பாக அதோட சரியாக போயிடும். இப்போ வந்து அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குங்கிறத நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா, டெஸ்ட் பண்ணாததுக்கு முன்னால் டெஸ்ட் பண்ணி கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அதுக்கு முன்னால் நம்ம எப்படி தெரிஞ்சுக்கணும்னா, இது மாதிரி வந்துருச்சா அப்படிங்கிறதுக்கு நம்ம யூரின் போகும்போது ஒரு எரிச்சல் இருந்துகிட்டே இருக்கும், போக முடியாது. அதுக்கு பிறகு சினுக்கு சினுக்குன்னு அப்பப்போ வர மாதிரி இருக்கும். அதையும் தவிர யூரின் வேகமாக போயிட்டே இருக்கும்போது டக்குன்னு கட் ஆகிடும், அதுக்கு பிறகு திருப்பி வரும், அந்த மாதிரியும் இருக்கும். சில டைமில் என்ன ஆகும்னா, நைட்டில் வந்து அடிவயிறு அப்படி கொதிக்கும், அந்த மாதிரி சூடாக ஆகிட்டு அது வரும். அதே போல் யூரின் போகிற இடத்துல புண்ணு ரணங்கள் கொஞ்சம் கொஞ்சம் புண்ணு வர ஆரம்பிச்சிடும், அப்படியே வீரல் வீரலாக விரிசல் விரிசலாக வர மாதிரி அப்படியும் இருக்கும். இது அநேகமாக இந்த அந்த மாதிரிலாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இது கண்டிப்பாக அது சம்மந்தப்பட்டது தான். அப்போது அதை நம்ம வந்து டெஸ்ட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். இந்த போலையெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு இதை செஞ்சுட்டு வந்தீங்கன்னா தொடர்ந்து, அப்போது அதாவது நான் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் சொல்லியிருக்கேன், அந்த மாதிரி ஒரு நாள் விட்டு ஒரு நாளோ அல்லது 2 நாளைக்கு ஒரு தரமோ அப்படி சாப்பிட்டே வரலாம். அப்படி நீங்கள் சாப்பிடும்போது தானாகவே சரியாயிடும். இதுக்கும் மீறி நீங்கள் அப்பப்போ என்ன பண்ணலாம்னா, வாழைத்தண்டு, அது எந்த தண்டாக இருந்தாலும் பரவாயில்ல, அந்த தண்டை வாங்கி அந்த நாரெல்லாம் இருக்கும் அதை கட் பண்ணிவிட்டு முதல்ல மடல் இருக்கும் அதெல்லாம் பிரித்து எடுத்துட்டு உள்ளுக்குள்ளே வெட்டும் போது ரவுண்ட் ரவுண்டாக இப்படியே வெட்டணும். அப்படி வெட்டும் போது நார் வரும், அந்த நாரெல்லாம் கையால் எடுத்துருங்க. அதுக்கு பிறகு அந்த வாழைத்தண்டை மட்டுமே கிண்ணத்தில் போட்டு கொஞ்சோண்டு மஞ்சள் பொடியும் போட்டு ஒரு மூடி எலுமிச்சு மழத்தையும் புழிஞ்சிட்டு கலந்துட்டு அதை வெறுமனை அப்படியே எடுத்து எடுத்து சாப்பிடுங்க. இது எனி டைம் எப்போ வேணாலும் சாப்பிடலாம். அப்படி சாப்பிட்டுட்டு இருந்தாலும் உங்களுக்கு கற்கள் கரைஞ்சி வெளியில் வந்துடும். கண்டிப்பாக இதை செஞ்சு நல்ல பயனடைங்க. மீண்டும் உங்கள் அனைவரையும் வேறொரு மருத்துவ குறிப்புடன் பாட்டி வைத்தியத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.